நிலவை ஒருபுறம் சந்திரயான் ஆராய்ந்து கொண்டிருக்க, அடுத்து சூரியனை ஆராய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது ஆதித்யா எல்1 விண்கலம். வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆதித்யா எல்1 விண்கலம் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனை நோக்கிய இஸ்ரோவின் கனவு திட்டமான ஆதித்யா எல்1 செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 11:30 அனுப்பப்படும் ஆதித்யா எல்1 விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனின் லெக்ராஞ்சியன் புள்ளி ஒன்றில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஆதித்யா விண்கலத்தின் சோதனைகள் 2020ஆம் ஆண்டு நடத்தி முடிக்கப்பட்டன. ஆதித்யா விண்கலத்தில் மொத்தமாக 7 அறிவியல் ஆய்வு திட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. 4 கருவிகள் சூரியனை நேரடியாக ஆய்வு செய்யும் விதமாகவும், மீதமுள்ள கருவிகள் லாக்ரெஞ்ச் புள்ளி எல்1 உள்ள துகள்கள் மற்றும் புலங்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இதனால் கிரகங்களுக்கிடையேயான சூரிய இயக்கவியலின் விளைவு பற்றிய முக்கியமான அறிவியல் ஆய்வுகளை பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் சூரிய புயல்கள் மற்றும் பூமியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும், சூரியனில் ஏற்படும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தின் இடையிலான பிளவு மற்றும் இணைவு குறித்த ஆய்வுகளையும் மேற்கொள்ள முடியும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே நாசா சூரியனை ஆய்வு செய்யும் பார்க்கர் விண்கலத்தை விண்ணில் அனுப்பி சூரியனுக்கு மிக அருகில் ஆய்வு நடத்தி வரும் நிலையில், தற்போது சூரியனை ஆய்வு செய்யும் விண்கலத்தின் பட்டியலில் ஆதித்யாவும் இணையவுள்ளது. முன்னதாக ஜப்பான், ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட நாடுகள் சூரியனை ஆராய்ச்சி செய்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந. பாலவெற்றிவேல்.